அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மருதவள்ளியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம், பைமெட்டல் தெர்மல் ஓவர்லோடு ரிலே எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, த்ரீ ஃபேஸ் மோட்டாரில் வந்து அதுக்குரிய ஸ்டார்டர்ஸ் வந்து டிவைல் ஸ்டார்டராக இருக்கலாம், இல்லை வந்து சாரன் டெல்டா ஸ்டார்டராக இருக்கலாம். ஏதாவது காரணங்களினால் வழக்கமாக எடுக்கக்கூடிய மின்னோட்டத்தை விட மோட்டார்கள் அதிகமான மின்னோட்டம் எடுக்கும் பட்சத்தில் அந்த மின் மோட்டாரின் வைண்டிங் பாதிக்கப்பட்டு விடாமல் எரிந்து விடாமல் பாதுகாப்பதற்கு இந்த பைமெட்டல் ஓவர்லோடரிலே பயன்படுகிறது. பைமெட்டல் ஓவர்லோடரிலே ஃப்ரிட்ஜு ஏசிலெலாம் பயன்படுத்துகிறோம். அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். இது வந்து த்ரீ ஃபேஸ் மோட்டாருக்குன்னு வடிவமைக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் தனித்தனியாக பைமெட்டல் இருக்கும். அப்போ மூணு பைமெட்டல் இருக்கும். அந்த மூணு பைமெட்டலில் எந்த ஒரு லைனில் சூடானாலும் மோட்டார் வந்து ட்ரிப் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. இதனுடைய அமைப்பு என்ன, இது எப்படி செயல்படுது, இதை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்களை போவோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கான்டாக்டருக்கு மேலே வந்து இந்த ரிலேவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கான்டாக்டருடைய அவுட்புட்டில் வந்து இந்த ரிலேவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ரிலேவை பொறுத்தளவுக்கு கான்டாக்டருக்கு மேலே இருந்ததுன்னா இது வந்து இன்புட்டாக வந்து ஒர்க் பண்ணும். அதுவே இந்த ரிலே கான்டாக்டருக்கு கீழே வந்ததுன்னா இந்த இடம் வந்து இன்புட்டாக ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு கான்டாக்டருக்கு மேலே இருக்கிற மாதிரியே விளக்கம் கொடுக்குறேன். ஸோ ஆர் ஒய் பி மூணு ஃபேஸ் இங்கே நம்ம கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ஃபேஸும் தனித்தனியாக இங்கே வந்து நம்மளுக்கு ரீச் ஆகும். ஆர் ஒய் பி ஒரு ஃபேஸ் லைனின் இன்புட் மற்றும் அவுட்புட் இவை இரண்டுக்கும் இடையில் பைமெட்டல் மற்றும் ஹீட்டிங் காயில் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் காணலாம். டெமோ காண்டி நம்ம வேறு ஒரு ரிலேலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். இன்கமிங் வரக்கூடிய ஃபேஸு இந்த பிளேட்டுக்கு போயிட்டு பிளேட்லேருந்து பைமெட்டலுக்கு வழியாக சென்று விட்டு அப்புறம் இந்த ஹீட்டிங் எலமெண்ட் வழியாக கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்களேன், நம்மளுக்கு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஒன்று மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங்ஸ் இருக்குது, 1.5, 2, 2.5. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ் ரேஞ்சு, அதான் மின்னோட்டத்தின் அளவு. வேண்டிய அளவுக்கு நம்ம முன்னப்பின்ன நகட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மோட்டர் வந்து 1.5 ஆம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சாதாரணமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக 1.5 வைக்கக்கூடாது. அதை விட நீங்கள் 1.75 ஒரு 2 ஆம்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு ஏதாவது காரணங்களால் அந்த மோட்டார் வந்து அதிகமான கரண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு ட்ரிப் ஆகும். நீங்கள் 1.5 எடுக்கும்போது அப்படியே 1.5 வச்சிங்கன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த மோட்டர் வந்து இந்த ரிலே நல்லா நின்றும், ட்ரிப்பாகி நின்றும். அதுக்காண்டி நீங்கள் 1.5 எடுக்கக்கூடிய மோட்டருக்கு அது ஒரேடியாக கொண்டு போய் 2.5 வைக்க வேண்டாம். அதுக்கடுத்து லைன் பாருங்கள், பேக்கப் ஃபீஸ் மேக்ஸிமம் 15 ஆம்ஸுங்கிறது கொடுத்துருக்கோம். பேக்கப் ஃபீஸ்னு என்னென்னு சொல்கிறேன், இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா, சூடாகும் கம்பி தாங்கக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு வந்து பார்த்திங்கன்னா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, 15 ஆம்ஸுன்னு. ஆர்ஒய்பி சப்ளை இந்த ரிலேக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம டைரெக்டாக ஃபீஸோ எம்சிபியோ இல்லாமல் டைரெக்டாக கொடுத்துடக்கூடாது. அதுக்கு இந்த ரிலேக்கு முன்னாடி த்ரீ போல் எம்சிபி ஆர் மூணு ஃபேஸுக்கும் தனித்தனியாக ஃபீஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய ரேஞ்சு எவ்வளோ இருக்கணும்னா அதிகபட்சமாக 15 ஆம்ஸுக்கு தான் இருக்கணும். அந்த விட நீங்கள் அதிகமாக போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மோட்டார் சர்க்கியூட்டில் எதிர்பாரா விதமாக ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் நடந்ததுன்னா உங்கள் அதிகமான மின்னோட்டம் எடுத்து லைனில் வந்து ஃபீஸ் போகாது. இப்படி ஃபீஸ் போகும்போது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கமிங்கில் சரியான ஃபீஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபீஸ் தான் ஃபீஸ் ஆகும், நம்மளுக்கு இந்த ரிலேயில் இருக்கக்கூடிய இந்த கம்பி உருகாமல் பாதுகாக்கப்படும். ஒருவேளை நீங்கள் இன்கமிங் லைனில் ஃபீஸ் அதிகமாக கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், 15 ஆம்ஸுக்கு போல 20 ஆம்ஸோ இல்லை ஒரு 32 ஆம்ஸோ போட்டிருக்கீங்கன்னா அந்த ஃபீஸ் போகிறதுக்கு பதில் கம்பி மெல்ட் ஆகிடும், ரிலேவே முழுசாக மாற்ற வேண்டியிருக்கும், உங்களுக்கு அதிகமான பொருட்செலவாகும். அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பேக்கப் ஃபீஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரிலேவுடைய மாடலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபீஸுடைய ரேட்டிங் வந்து வேறுபடும். இப்போ உங்களுக்கு இந்த ஆன் சுவிட்ச் எது, இதில் ஆஃப் சுவிட்ச் எதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரிலேவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிட்சு இருக்குது, இதில் ஒன்று வந்து ஆன் சுவிட்சு செட்டு, இன்னொன்று ஆஃப் சுவிட்சு செட்டு. இதில் ஆன் சுவிட்சு செட்டு எது, ஆஃப் சுவிட்சு செட்டு எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கண்டினியூட்டி டெஸ்டரை வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரூவில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு கண்டினியூட்டி டெஸ்டர் எரியலை. அப்போ இந்த ரெண்டு இணைப்பும் திறந்த நிலையில் இருக்குது. இந்த பட்டனை நான் அமுக்குறேன், அப்போ வந்து கண்டினியூட்டி டெஸ்டர் எரியுதான்னு பார்ப்போம். அப்படி எரிஞ்சதுன்னா அப்போ வந்து என்சியாதுன்னு அர்த்தம். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணும் போது கண்டினியூட்டி தொடர்ச்சி கிடைக்கிது. நம்ம கையை எடுத்துட்டோம்னா அந்த தொடர்ச்சியை விட்டு போயிடுது. இந்த ரெண்டு ஸ்க்ரூவும் ஆன் சுவிட்சுடைய இரு முனைகள், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெண்டு முனைகளுக்கு வந்து இணைப்பு கொடுத்துருக்கேன். பாருங்கள், கண்டினியூட்டி டெஸ்டர் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இரண்டு முனைகளும் நார்மலி க்ளோஸ். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் இந்த இணைப்பு வந்து துண்டிக்கப்படுது, என்சி வந்து என்ஓவாக மாறுது. பாருங்கள், நான் கை எடுத்தோன்னே பாருங்கள், திருப்பி என்சியாக மாறிடுச்சு. அப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ஓவாக மாறுது, கையை விட்டுட்டோம்னா திருப்பி பழைய நிலைமைக்கு என்சிக்கு வந்துடுது. அப்போ இணைப்பு இருக்கக்கூடிய இணைப்பை
இந்த பட்டனை அழுத்தும்போது துண்டிப்பதால் இந்த இரு முனைகளும் ஆஃப் சுவிட்சினுடைய இரு முனைகள் ஆகும். மோட்டார் வந்து ஹை கரண்ட் எடுக்கும்போது பைமெட்டல் ஸ்ட்ரிப்பு வந்து வளைஞ்சு போய் இந்த ஆஃப் சுவிட்சுடைய இணைப்பு வந்து துண்டிக்கப்படும். இப்போ நான் வந்து உங்களுக்கு மேனுவலாக செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், ட்ரிப் ஆச்சுங்களா, டிக்குன்னு உங்களுக்கு சவுண்டு கூட கேட்டது. அப்போ ட்ரிப்பான பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த இண்டிகேஷனுக்கு இங்கே இருக்குது, உங்களுக்கு அந்த இணைப்பு வந்து காட்டுறேன் பாருங்கள், இணைப்பு வரும் பாருங்கள், வருதுங்களா. அப்போ இதுக்கு இதுக்கு இப்போ இணைப்பு வந்துருச்சு. ஸோ நம்ம ரீசெட் பண்ணோம்னா திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துடும். நான் ரீசெட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஓகேங்களா. ரீசெட் பண்ணுறோம், திருப்பி பழைய இதுக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஒவ்வொரு ஃபேஸும் உங்களுக்கு எப்படி ஹீட் ஆகி பெண்ட் ஆகி ட்ரிப் ஆகுதுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். முதல்ல ஆர் ஃபேஸுக்கு நான் பெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஹீட்டிங் எலமெண்ட் ஹீட் ஆகுதுன்னு நம்ம கற்பனை பண்ணிக்குவோம். ஆஃப் சுவிட்சு என்சியில் இருக்குது, அப்போ கண்டினியூ டெஸ்ட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பைமெட்டல் வளையுது, நல்லா பாருங்கள், வளையும் போது பாருங்கள். பார்த்தீங்களா, டிக்கன் சவுண்டு கடிச்சு இங்கே சுவிட்சு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, இங்கே லைட் ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அகெயின் ரீசெட் பண்ணிக்குவோம், இது வந்து மேனுவல் ரீசெட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து ரெண்டாவது ஃபேஸ் ஒய் ஃபேஸ் வந்து இப்போ அது ஹீட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது வளையுது. ஒரு ஸ்டேஜில் வரும்போது இந்த சுவிட்ச் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள், கண்டினியூ டெஸ்ட் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, அகெயின் ரீசெட் பண்ணிக்குவோம். மூணாவது ப்ளூ ஃபேஸை வந்து நம்ம ஹீட் ஆகுதுன்னு கற்பனை பண்ணிக்குவோம், பைமெட்டல் வளைய ஆரம்பிக்குது. எதிர்த்தாலும் நாப்பை டச் பண்ண உடனே சுவிட்சு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, கண்டினியூ டெஸ்ட் ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி அகெயின் நான் ரீசெட் பண்ணிடுறேன். இந்த ரேஞ்சை வந்து நான் வந்து லோ ரேஞ்ச் வைக்கிறேன்னு வைங்களேன், 1.5 வைக்கிறேன். அப்படி வைக்கும் போது பைமெட்டல் ஸ்டெப்பு சிறிதளவு வளைந்தால் கூட வந்து இது வந்து ட்ரிப் ஆகிடும் பாருங்கள். கொஞ்சம் தான் வந்து முன்னாடி வந்தது, உடனே ட்ரிப் ஆகிடுச்சு. அதுவே நீங்கள் ஃபுல் ரேஞ்சில் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஹை ரேஞ்சில் வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து பைமெட்டல் வந்து ரொம்ப அதிகமாக வளைய வேண்டியிருக்கும். அதிக வளைவு ஏற்பட்ட பிறகு தான் ட்ரிப் ஆகும். உங்களுக்கு இந்த ரிலேயை பற்றி முழுக்க சொல்லியிருக்கேன். ஒரு மோட்டாருக்கு வந்து ரிலேவை நம்ம வந்து செலக்ட் பண்ணணுன்னா முதல்ல அந்த மோட்டார் வந்து எத்தனை ஹெச்பி, அது வந்து ஃபுல் லோடில் எவ்வளோ கரண்ட் எடுக்கும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிலேயை நம்ம வந்து வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதிக ஹார்ஸ் பவர்ல மோட்டருக்கு வந்து குறைந்த மின்னோட்ட அளவு உள்ள ரிலேவை நம்ம பயன்படுத்துனீங்கன்னா அது அடிக்கடி ட்ரிப் ஆகும். அதே மாதிரி குறைந்த ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டருக்கு அதிக ஆம்ஸ் ரீடிங் உள்ள நீங்கள் ரிலேவை பயன்படுத்தினீங்கன்னா அது ரிலே ட்ரிப்பே ஆகாது, மோட்டர் எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை ஹார்ஸ் பவர் மோட்டருக்கு எந்த ரிலே பயன்படுத்தணும், அதுக்கு என்ன ரேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நம்ம ஒரு வீடியோ காணொலி பதிவு நம்ம சேனல் இருக்குது. கண்டிப்பாக இந்த காணொலி பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இதுபோன்ற நல்லதொரு காணொலி பதிவில் மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதவள்ளியம்மாள் மனோகர். நன்றி, வணக்கம்.